வெரி குட் மார்னிங், வணக்கம், வந்தனம், ஸ்வஸ்திரிகால். நீங்க கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கும் நான் நிறைய ஸ்டோரிஸ், டிஃபரெண்ட் நியூஸ், சினிமா காசிப்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு சூப்பரான சாங்ஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்திய சுற்றுலாத்துறையை பிரபலப்படுத்தும் நோக்கில் இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு ஒரு பிரச்சார திட்டம் செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. அதோட புதிய அம்பாசிடரா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்திய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளா செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தோட பிராண்ட் அம்பாசிடரா பாலிவுட் நடிகர் அமீர் கான் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில சுற்றுலாத்துறையின் பிராண்ட் அம்பாசிடர் பொறுப்புல இருந்து அமீர் கான சுற்றுலாத்துறை அமைச்சகம் நீக்கிவிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இதையடுத்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்திற்கான விளம்பர நிறுவனமான மெக்கன் ஆரிசன் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. எனவே விளம்பர தூதராக செயல்பட்டு வந்த அமீர் கானின் ஒப்பந்தமும் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்தின் புதிய பிராண்ட் அம்பாசிடரா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. ஒருவேளை அமிதாப் பச்சன் இதை மறுத்துட்டாருன்னா நடிகர் அக்ஷய் குமார், நடிகர்கள் தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா இவர்கள் யாராவது நியமிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்கிற படம் தர்மதுரை. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் தேனியில நடந்துட்டு இருக்கு. சுமார் 15 நாள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த ஷூட்டிங் 8 நாள்லயே முடிஞ்சிருச்சாமா. ஷூட்டிங் குறிப்பிட்ட டேட்டை விட முன்னாடியே முடிஞ்சதுல எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அடுத்த கட்ட ஷூட்டிங் தென்காசியில நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் சிருஷ்டியும் தமனாவும் தென்காசியில நடக்கிற ஷூட்டிங்ஸ்ல கலந்துக்க போறாங்க. சிருஷ்டி ஷூட்டிங்காக 2 நாளைக்கு முன்னாடி தென்காசி வந்துட்டதாகவும் சொல்லப்படுது. 400 அடி தான் படத்துல விஜய் சேதுபதி நயன்தாராவோட சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கி படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தமனாவோட நடிக்கும் இந்த படத்தையும் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த படம் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு படத்தோட க்ரூவும் சொல்லிருக்காங்க. நீங்க ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல கத்தியுடன் போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்த மர்ம நபரை போலீசார் சுட்டு கொன்ற சம்பவம் பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல கடந்த நவம்பர் மாதம் தீவிரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதல்ல 130 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில பாரிஸின் வடபகுதியில உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றுல கத்தியுடன் அடையாளம் தெரியாத மனிதர் ஒரு திடீர்னு நுழைஞ்சாரு. நுழைவு வாயில தாண்டி செல்லும் போது அல்லாஹு அக்பர் என்று கோஷமிட்டு சென்றிருக்காரு. உள்ளே நுழைந்த அந்த மனிதர் உடல்ல தற்கொலை வெடிகுண்டு பெல்ட் கட்டி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீசார் நுழைந்த அந்த மனிதரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த சம்பவம் பாரிஸ்ல பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. தற்கொலை தாக்குதலுக்கான பெல்ட் போன்ற ஏதோ ஒன்று அடையாள தெரியாத அந்த மனிதரின் சட்டைக்குள் துருத்தி இருந்ததாகவும் பிரான்சின் உள்துறை அமைச்சர் பெரி ஹென்றி கூறியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்றது காத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்டே டியூன் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்மளோட ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஃபிட் செக்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஃபிட் செக்மெண்ட்ல நான் டெய்லி உங்களுக்கு ஹெல்த் டிப் கொடுப்பேன். அந்த வகையில இன்னைக்கான ஹெல்த் டிப் எதை பத்தினா முட்டை. எஸ், பாலுக்கு அப்புறம் நமது உடலுக்கு தேவையான அன்றாட ஊட்டச்சத்துக்களை கொண்ட உணவு முட்டை. முட்டையில இருக்க நல்ல கொழுப்பு அதாவது HDL தீய கொழுப்பான LDL கம்மி பண்ண உதவுது. இது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் போன்றவற்றை ஏற்படாமலும் பாதுகாக்குது. இது இல்லாம டெய்லி நம்ம சாப்பாடுல முட்டையை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் இடையையும் குறைக்கலாம். முட்டையில இருக்க அந்த நல்ல கொழுப்பு உடல்ல தேங்கி இருக்கும் தீய கொழுப்பை கரைக்க செய்கிறது. இதனால பிளட் பிரஷர் வராது, ஹார்ட் அட்டாக் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. டெய்லி காலையில உணவுல முட்டை சேர்த்துக்கிறதுனால உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைச்சிரும். டெய்லி உணவுல முட்டை சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இதனால உடல்ல இருக்க நோயை பரப்பும் பாக்டீரியாக்களை விரைவாக எதிர்த்து போராட முடியும். முட்டையில இருக்க செல்
செலினியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது. முட்டை மூலமா கிடைக்கிற அதிகமான புரத சத்து முடி மற்றும் சர்மத்திற்கு மிகவும் அவசியமானது. முட்டை சாப்பிடுறதுனால உங்க ஸ்கின் உங்க ஹேரும் பல பல பலன் இருக்குமா. இது மட்டும் இல்லாம முட்டை சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல வைட்டமின் பி அதிகமா கிடைக்குது. இதனால மூளையும் சுறுசுறுப்பா இயங்கும்னு சொல்லப்படுது. முட்டையில இருக்க அமினோ ஆசிட்ஸ் உடம்புக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் தருது. இந்த அமினோ ஆசிட் குறையில பட்சத்துல நம்ம ரொம்ப சோர்வா இருப்போம். அது இல்லாம மசில் பெயின் இதெல்லாம் ஏற்படுது. முடிஞ்ச வர முட்டையை கண்டிப்பா சாப்பாடுல சேர்த்துக்கணும். வேக வச்சு சாப்பிடுற முட்டை ரொம்பவே நல்லது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நாகை அருகே ஹிந்து முறைப்படி சைனால இருந்து வந்து ரெண்டு பேர் திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்துல சைனீஸ் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புது மக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சீனாவை சேர்ந்தவர் காங் ஜோன் இவரும் ஆன்யா யூ என்ற பெண்ணும் காதலித்து வந்தனர். ஆனால் இவர்கள் இருவருக்குமே தங்களது திருமணத்தை இந்து முறைப்படி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா. இதை தொடர்ந்து நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தென்னலங்குடியில் வசிக்கும் நண்பர்களிடம் இவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்காக சைனால இருந்து மணமக்களின் பெற்றோர் உறவினர் நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் தென்னலங்குடிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென்னலங்குடியில இருக்க எல்லா பொதுமக்களும் கலந்துட்டு இருக்காங்க இந்த திருமணத்துல. மணமகன் காங் ஜோங் பட்டு வேட்டி அணிந்தும் மணப்பெண் ஆன்யா யூ பட்டு சேலை அணிந்தும் தமிழக மணமக்கள் போலவே காட்சியளித்திருக்காங்க. தொடர்ந்து இந்து பாரம்பரியப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மங்களவாதியர்கள் எல்லாம் வாசிச்சு கிராம மக்களின் ஆசையோடு சீன காதலர்கள் திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க. சைனாலாம் வந்து நம்ம தமிழ் கல்ச்சரை வாழ வைக்கிறாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தொடர்ந்து ரெண்டு பாட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ட்விட்டர் அவங்களோட 140 வார்த்தை கட்டுப்பாட்டை நீக்கிருக்காங்க. இனிமே 1000 வார்த்தைகள் டைப் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. சமூக வலைதளமான ட்விட்டர்ல இப்போதைக்கு 140 வார்த்தைகள் தான் டைப் பண்ண முடியும். அதுதான் ட்விட்டரோட அழகும் கூட. ஆனா சில நேரங்கள் அது உபத்திரமாவும் மாறிடுது. கருத்துக்களை முழுமையா தெரிவிக்க வேண்டி 140 வார்த்தைகளை தாண்டி டைப் செஞ்சு அதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து ஷேர் செய்யற போக்கு இப்ப இருக்கு. இந்த நிலையில வார்த்தை கட்டுப்பாட்டை 140 இருந்து மாற்றி 1000 உயர்த்த ட்விட்டர் திட்டமிட்டு இருக்காங்க. வரும் ஏப்ரல் இல்ல மே மாதத்துக்குள்ள இந்த அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. இனிமே ட்விட்டர்ல சதா காலம் அஜித் விஜய்க்காக சண்டை போடுறவங்களுக்கு எல்லாம் வசதியா போயிருச்சு. நிறைய டைப் பண்ணி திட்டி சண்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு நிகழ்ச்சி மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பூந்தமல்லி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற பெண் நீதிபதி மீது கைதி ஒருவர் செருப்பை வீசிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல ரயில்வே தண்டவாளங்களை திருடியது, ரயில்கள்ல வழிப்பறி செய்தது தொடர்பான வழக்குல ஏழுமலை என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணைக்காக ஏழுமலை போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு அழைத்து வர பெண் நீதிபதி நிஷா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஏழுமலைக்கு 15 நாட்கள் காவலை நீடித்து உத்தரவிட்டார். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த ஏழுமலை நீதிபதியை விமர்சித்து தான் அணிந்திருந்த செருப்பை கழற்றி வீசியுள்ளார். செருப்பு நீதிபதி மேஜை மீது விழுந்ததால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் ஓடி சென்று ஏழுமலையை மடக்கி பிடித்துக் கொண்டார்கள். பின்னர் போலீஸ் வேனுக்கு அழைத்து செல்லும் போதும் நீதிபதியை திட்டிக் கொண்டே ஏழுமலை சென்றிருக்காரு. நீதிமன்றத்தில் கைதி ஒருவர் நீதிபதி மீது செருப்பை வீசிய சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. நீ கேட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அமெரிக்கால ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானவரோட உயிரை குடிக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காரு பிரசிடென்ட் ஒபாமா. அமெரிக்கால துப்பாக்கி கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பள்ளி குழந்தைகள் கூட துப்பாக்கி வச்சிருக்கும் அவல நிலை அமெரிக்கால இருக்கு. இந்த நிலையில துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அதிபர் ஒபாமா புதிய விதிமுறைகளை செவ்வாய்க்கிழமை அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பை வெளியிடும் போது அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகி கண்ணங்கள்ல வழிந்தோடியது. அறிவிப்பை வெளியிடும் போது ஒபாமா கூறியது என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கனெக்டிகட் துவக்க பள்ளியில 20 குழந்தைகள் கொல்லப்பட்டதை நினைக்கும் போதெல்லாம் கவலையாக உள்ளது. துப்பாக்கி கலாச்சாரம் காங்கிரஸ் வேண்டுமானால் தற்போது தனது வசம் வைத்திருக்கலாம், ஆனால் அமெரிக்காவை தனது வசம் வைக்க முடியாது. சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வழிபட அனைவருக்கும் உரிமை உண்டு. அரோரா மற்றும் லாபாயாற்றில் படத்திற்கு சென்றவர்கள் கொல்லப்பட்டனர். ஒரு இடத்தில் அமைதியாக கூடும் உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. முதல் வகுப்பு படிக்கும்
இருக்கும் மாணவர்கள் சுடப்பட்டு பலியாவார்கள் என்று அவரோட குடும்பத்தினர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. துப்பாக்கி விற்பனை செய்பவர்கள் அதற்கான உரிமத்தை பெற வேண்டும். மேலும் துப்பாக்கியை வழங்குவோரின் பின்னணி குறித்து விசாரித்து பிறகே விற்பனை செய்ய வேண்டும். துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக சட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிரான சட்ட நிறைவேற்றம் எல்லாம் ஒரே இரவில் நடந்துவிடாது. ஒரு விஷயம் கடினம் என்பதால் அதை முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா. சீக்கிரமா இந்த கன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பா வந்தாகணும். அப்பதான் மக்கள் நிம்மதியா தெருக்கல நடந்து போக முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது காத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே டியூன் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. டிரெக்டர் மணிரத்னோட ப்ரொட்டீஜ் அஸ்வினி ஐயர் அவங்களோட மூவியை தொடங்கி இருக்காங்க. அந்த படம் பேரு அம்மா கணக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது தனுஷோட ஒன்றல் பார் பிலிம்ஸ் தான். இந்த அம்மா கணக்கு அஸ்வினி ஐயரோட டெபியூ மூவியா இருக்க போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் January 7th இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த அம்மா கணக்கு அப்பேரண்ட்லி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்டா தான் இருக்க போகுது. இந்த படத்துல அமலா நடிக்கிறாங்க சீஃப் ரோல்ல. அவங்க மட்டும் இல்லாம சமுத்திரகனி, ரேவதி இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றாங்க இந்த படத்துல. மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பத்திலாம் சீக்கிரமா அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்காக சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்டே டியூன் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த செக்மெண்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. நாளைக்கு மீட் பண்ற வேற வித்தியாச வித்தியாசமான ஸ்டோரிஸ் அண்ட் புது புது சாங்ஸோட. அண்டில் தென் இட்ஸ் தடா பை பை ஃப்ரம் காயத்ரி. யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.